ஹலோ கைஸ், நான் தான் குமார். இப்ப நம்ம டாபிக் குள்ள போற முன்னாடி இப்ப நம்ம கொஞ்சம் ரிவர்ஸ்ல போய் எல்லாரும் இப்ப 15 வயசு கிட்ட அந்த டைம்ல நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்ன பண்ணிட்டு இருப்போம்? விளையாடிக்கிட்டு இருப்போம். முக்காசி அதான் பண்ணிட்டு இருப்போம், விளையாடிட்டு படிச்சுக்கிட்டு நம்ம லைஃபோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்துக்கிட்டு அப்படி இப்படி ஜாலியாக தான் இருந்திருப்போமே தவிர கஷ்டப்பட்டுருக்க மாட்டோம் அவ்வளோவா. நம்ம தெரிஞ்சு 15 வயசுக்கிட்ட கஷ்டப்படுறது வேலையே கிடையாது நம்மக்கிட்ட. நம்ம ஃபுல்லாக ஃபேமிலி டிபெண்ட் பண்ணி நிலை தடுமாற வயசுன்னு சொல்கிற வயசு 15 வயசுக்கிட்ட இருக்கு. நம்ம இப்போ அந்த 15 வயசில் ஒருத்தவங்க மேலே ஆசிட் அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் டிக் பண்ணி பாருங்க. அதுவும் ஒரு பொண்ணாக இருந்தால் சொல்லவே தேவையில்லை. அவங்க வீட்டில் அடப்பட்டு தான் கடந்துருக்கணும். அடப்பட்டு இருந்து வெளியே வர முடியாது, அம்மா அப்பா முடியாமல் வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ளேயே நொந்து வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க போகுது. அப்படி உண்மையாக நடந்திருக்குங்க, அதை பற்றி தான் பேச போகிறோம். இந்த 15 வயசு பொண்ணுன்னு சொன்னேன், 15 வயசு ஒரு பொண்ணு, அவங்க பேர் லக்ஷ்மி அகர்வால். அவங்க தான் 15 வயசில் ஆசிட் அட்டாக் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சின்ன வயசில் அவங்களுக்கும் எல்லாமே பெரிய ஆள் ஆகணும், அப்படி ஆகணும் ட்ரீம் ஸ்கீம்ஸ் எல்லாமே வச்சுருந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு 32 வயசு ஒரு ஆள் நயீம் கானுங்கிறவர் தான் லவ் ப்ரப்போஸ் பண்ணி இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டு அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு இல்லை என்ன முடியாதுன்னு சொன்னதுக்காக அதுக்கு பதிலடியாக ஆசிட் அட்டாக் பண்ணியிருக்காரு. இதில் என்ன வித நியாயமே தெரியல, ஆசிட் அட்டாக் பண்ணியிருக்காரு. 15 வயசு பொண்ணில் ஆசிட் பண்ணால் என்ன ஆகுறது, அவங்க வயசு என்ன ஆகுறது, இதை அவர் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் மற்ற பொண்ணுங்களாக இருந்தால் அந்த டைமில் நான் வெளியே போக மாட்டேன் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் நம்ம லக்ஷ்மி அகர்வால் அப்படி கிடையாது. நான் வெளியே போவேன், மற்ற பெண்ணுங்களோட கம்பேர் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா, நான் வெளியே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே போய் இதாக இருப்பேன், நான் எல்லோரும் பார்ப்பேன், நான் ஏன் அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அதுக்கு எதிர்க்க போராட்டம் வன்முறை எல்லாத்தையும் ஈடுபடுறாங்க. நான் ஏன் போகணும், நான் அவங்களே வெளியே சுத்தமோ நம்ம சுத்தக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அகர்வால் அவனுக்கு எதிர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கோர்ட் மூலயமா போய் அந்த ஆசிட் கம்பெனி வெண்முறை எல்லாம் தேவையில்லாமல் வெளியே கொடுக்குற ஆசிட்ஸ் எல்லாருக்கும் சீல் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள், ஒரு சில ஆதாரங்கள் இல்லாமல் யாரும் வாங்கக்கூடாது ஆசிட் அப்படின்னு சொல்லி சில கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறதுக்காக அந்த வயசுலேயே அவங்க கோர்ட்டு எல்லாம் சுப்ரீம் கோர்ட் வரையும் போயிட்டாங்க. லக்ஷ்மி அகர்வால் போய் ஒரு நிறைய கம்பெனி சொல்ல முடியாத கம்பெனி நிறையா கம்பெனி அவங்க போராட்டம் மூலயமா பண்ணி மூடிட்டாங்க. தான் ஆசிட் யூஸ் பண்ணுறது எல்லாம் அந்த வந்த லீகல் இல்லாமல் அன்லீகலாக கொடுக்குற எல்லா விஷயத்தையும் கட் பண்ணிட்டாங்க. அதை கௌரவிச்சு இந்துஸ்தான் பத்திரிக்கை என்ன வந்துச்சுன்னா இவங்க பற்றியும் நல்லதாக போட்டு வச்சுருந்தாங்க அகர்வால் பற்றி. அதுக்கப்புறம் 2014 ஆண்டு அமெரிக்க முதல் பெண்மணி மிச்சேல் ஒபாமா அவங்க இவங்களை கௌரவிக்கும் சர்வதேச பெண்மணி அவார்டுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அவார்டை ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சில நாள் போக 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 அவங்க வாழ்க்கையும் அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அவங்க இதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் நம்மளை மாதிரி இருக்க பெண்கள் வெளியே வரணும், அதுக்கு அவங்களோட முதல் இதுவே நம்மளை மாதிரி பெண்கள் யாரும் ஆசிட் அட்டாக் பண்ணுற பெண்கள் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வரணும், அதுக்காக மட்டுமே அவங்க ரொம்ப நிறைய போராட்டம் எல்லாத்தையும் தாங்கி வச்சுருந்தாங்க லக்ஷ்மி அகர்வால். அதனால் அதே மாதிரி அவங்க நினச்ச மாதிரி நிறைய பெண்கள் வெளியே வந்தாங்க. அதுக்காக ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்குனாங்க. அந்த ஃபவுண்டேஷன்லேயும் நிறைய பேர் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் NDTVலேருந்து அவங்க ஒரு விஷயத்தில் இந்த தொகுப்பாளராகவும் அவங்க டிவிலையும் போயிட்டாங்க. எல்லா விஷயத்துலையும் நம்ம போன நம்ம ஆசிட் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு ஒரு இது இல்லாமல் நம்ம இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டுன்னு சொல்ல முடியாது. தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே தெரியக்கூடாது, நான் காமிப்பேன், முகம் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எல்லா விஷயத்துக்கும் வெளியே வந்தாங்க. அவங்க தான் மட்டும் வரும், எல்லாரும் வரணும்னு ஆசைப்பட்டவங்க அவங்க தான். அதே மாதிரி வெளியும் வந்துட்டாங்க அவங்க. நெக்ஸ்ட் இப்போ NDTVலேருந்து நெக்ஸ்ட் இந்தியா ஆஃப் த அவார்டு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இது ப்ரெசென்ட் பண்ணாங்க. அப்போ 2014 தான் லவ் பண்ண பையனோடய அவங்க சேர்ந்து ஒரு குழந்தையும் ஒரு பொண்ணையும் பெற்றுக்கிட்டாங்க. அவங்க ஆனால் கல்யாணம் பண்ணல. கல்யாணம் பண்ணால் தனக்கு எல்லாம் முகங்களை பார்த்து அப்படி இப்படிம்பாங்க, தான் ஃபேமிலியெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிவ் இன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து மட்டும் வாழ்கிறலாம் சாகிற வரையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இப்போ லிவ்இன்ல இருக்காங்க. இப்போ வரையும் அவங்க எதை பற்றியும் ஒரு பெண்மணி இப்படி தான் வாழணும் சிங்க பெண்ணை மாதிரி அப்படின்ட்டு அவங்க உதாரணமாக வாழ்ந்துச்சு லக்ஷ்மி அகர்வால் நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க ஃபோட்டோஸ் நேரத்தில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு கதை இது தான், இவங்கள மாதிரி நிறைய பேர் வெளியே வரணும், முகம் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்த மாதிரி எல்லோரும் வரணும்னு கேட்டுக்கொள்கிறேன். சரி, தேங்க்யூ.